ஏங்க என்னங்க நீங்க என்ன கிளம்பலையா? எங்க மம்மி சொல்ல, இன்னைக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குங்க. அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, நம்ம எல்லாம் கண்டிப்பா போகணுங்க. எனக்கு புரியுதுங்க, இப்ப நீங்க இருக்க மைண்ட் செட்ல ஃபங்க்ஷனுக்கு வர மூட் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு. ஆனா நம்ம போலன்னா தப்பாயிருங்க. இப்படியே எத்தனை நாள் தான் நம்ம நடந்தது நினைச்சிட்டு இருக்க முடியும்? வெளியில எங்கேயாவது இப்படி போயிட்டு வந்தாதான் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும். ஐயோ, அம்மா இப்ப ரொம்ப ஃபீல் பண்றானே, மே சொல்லலாமா? போலாம். இதை கட்டிட்டு வாங்க, சூப்பரா இருக்கும்.
சூப்பரா இருக்குல்ல. நீ கிளம்பல? அவன் வேணாங்க. ஏ, நாம இப்ப ரிசப்ஷனுக்கு போறோம். அங்க வயசு பொண்ணுங்கெல்லாம் நிறைய வருவாங்க. இந்த பொறுக்கி அங்க கூட்டிட்டு போய் அங்க ஏதாவது கேவலப்படுத்திட்டானா என்ன பண்ணுவீங்க? அம்மா, நீ என்ன அப்படி கூப்பிடாத. நீ அப்படி கூப்பிடுறப்பெல்லாம் ஏத்த காட்சி காதல ஊத்துற மாதிரியே இருக்கு. இந்த வயசுல பசங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. நீ அதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணாத. அப்போ அந்த வயசுல நீங்க அப்படிதான் இருந்தீங்களா? வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. அம்மா வந்துட்டாங்க. போலாம் சித்தப்பா. சரி சித்தப்பா, போலாமா? போலாம், வாங்க வாங்க. வீட்டுல தனியா அறிவு போறியா? சும்மா விடக்கூடாது, செஞ்சிரும். ரூம்ல யாருமே இல்ல, டிவி மட்டும் யாருக்காக ஓடிட்டு இருக்கு? நிறுத்தாதே. செல்வி தானே? நான் செல்வி இல்ல. யார் 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 நான் தான் மாப்பிள. யோ என்ன மாப்பிள, பயந்துட்டியா? யோ மாமா, நேத்து நைட்ல இருந்து அள்ளு விட்டு போய் கிடக்குற,
நீ வேற இப்படி பயமுத்திட்டு இருக்க. இல்ல மாப்ள, பேய் படம் பார்க்கும்போது இப்படி பார்த்தா தான் ஒரு எஃபெக்டா இருக்கும். நேத்துதான் ஒரிஜினல் பேய் வந்து காட்டு காட்டுன்னு காட்டிட்டு போயிருக்கு. அந்த பயமே இல்லையா உங்களுக்கு? பேய் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. பேய் என்னை ஒன்னும் செய்யாது மாப்ள. அதோட டார்கெட்டே நீ தானே? அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? ஆமா, எப்போதும் டாம் அண்ட் ஜெரி தானே பாப்பீங்க. இப்பறம் திடீர்னு பேய் படம். இப்ப பேய் படம் எல்லாம் டாம் அண்ட் ஜெரி மிஞ்சின காமெடி படம் எல்லாம் இருக்குது மாப்ள, அதான் பாக்குறேன். ஐயோ, வா சேர்ந்து சாவோம். சேர்ந்து பாப்போம். கம். என்ன மாப்ள குறுகுறுன்னு பாக்குற? டிவி பாரு. வாசல் வழியா போகூடாது, நம்ம வழியில போலாம். அப்பதான் சரவணனுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க. மாமா, வேற ஏதாவது படம் பார்க்கலாமா? மாமா, மாப்ள எதுக்கு பயப்படுற? இதுவும் படம் தானே. ஒருவேளை பேய் வந்தா கூட அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இதை பார்த்து கத்துக்குவோம் மாப்ள. பேய்படும் பார்த்து பேய கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? இருங்கடி வர. ஐயோ, என்ன மாமா, கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு மாமா. பயந்துட்டியா மாப்ள? யோ, நீ வேற நேர கட்ட நேரத்துல. யோ, நீ என்ன சின்ன குழந்தையா மாப்ள, கரண்ட் கட் ஆனதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? இல்ல மாமா, நம்ம வீட்டுல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இன்வெர்டர் ஒர்க் ஆகும்ல, ஆனா ஒர்க் ஆகல. அதான் மாமா பயமா இருக்கு. எல்லாம் அந்த பேயோட வேலையா இருக்குமோ? மாப்ள, பேய் இப்ப சத்யாக்குள்ளதான் இருக்கு. சத்யா இங்கதான் இல்லையே. பேய் தான் இப்ப ரிசப்ஷன் போயிருக்க, அப்புறம் ஏன் பயப்படுற? கரண்ட் எப்ப வருது? நம்ம இப்ப படம் பாக்குறது. மாப்ள, இப்ப நீ எதுக்கு அழற? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நான் எங்க மாமா அழுகுற? அப்புறம் அழுகிற சத்தம் கேக்குது. அதான் மாமா, எனக்கும் புரியல. நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கோம், அப்புறம் எப்படி அழுகிற சத்தம் கேக்கும்? பயமா இருக்கு மாமா. மாப்ள, எல்லாத்துக்கும் நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதையா? நம்ம கிட்டதான் இந்த டார்ச்லைட் இருக்குதுல, வா, எங்க இருந்து அழுகிற சத்தம் வருதுன்னு பாத்துருவோம். வா. எனக்கு பயமா இருக்கு மாமா, இங்கே இருந்துருவோமே. வாடா, நான் இருக்கேன்ல. யாரு மாப்பிளது நடு வீட்டுல தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கிறது? கூட்ட வீட்டுக்குள்ள யாரும் அம்மா வந்திருக்க முடியும்? எனக்கு பயமா இருக்கு மாமா, இப்படியே ஓடிடுவோம். மாப்ள, எல்லாத்துக்கும் பயப்படாத, அது நம்ம வசந்தி மாதிரி இருக்கியா? வசந்தி, வசந்தி,
பாத்தியா, அது நம்ம வசந்தி மாப்பிள. ஏ வசந்தி, ஏன் அழுற? போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்.